நண்பர்களே வணக்கம் விஜய்பிரியாக் பேசுகிறேன் தங்க நேரம்னா என்ன அந்த தங்க நேரத்தில் என்னென்ன பண்ணணும் முதல் அறுபது நிமிஷம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாலு மணிக்கு நம்ம உட்காந்துடணும் மூணு ஐம்பது மூணே முக்கால் மூன்றை எப்போ வேணால் எழுந்திருக்கலாம் நாலு விட்டு நாலு இருபது சுய பிரகடனம் நமக்கு நாமே கட்டளைட்டு கொள்கிறது ப்ளஸ் நல்ல மோட்டிவேஷனல் மோட்டிவேஷ்னல் ஆடியோ மெசேஜஸ் தான் வீடியோ மெசேஜஸில் ஆடியோ மெசேஜ் ஹெட்செட்டை போட்டு நம்ம கேட்கணும் நாலு இருபதுலேருந்து நாலு நாற்பது வரைக்கும் கோல் செட்டிங் இலக்குகள் எழுதணும் ஆறு விதமான இலக்குகள் இருக்குது நம்ம நிறையா சொல்லியிருக்கோம் அதை பற்றி ஷார்ட் டைம் கோல் மிட் டைம் கோல் லாங் டைம் கோல் பர்சனல் கோல் ஃபினான்ஷியல் கோல் ப்ரொஃபஷனல் கோல் இதை எழுதி முடிச்சிட்டோம் ரைட் முதல் நாற்பது நிமிஷம் போயிடுச்சு தெளிவாக பெரும்பாலும் எழுதும்போது இங்கிலீஷில் எழுதுறாங்க யாராக இருந்தாலும் நான் எப்பயுமே கேபிட்டல் லெட்டரில் எழுத சொல்வேன் கேப் விட்டு கேப் விட்டு நீட்டாக இது ஒரு சக்ஸஸ் ஸ்கிரிப்ட் அது இதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எதை பற்றியும் காலப்பட வேணாம் நிறைய நண்பர்கள் கடனை பற்றி பேசும்போது நான் சொல்கிறது தான் நம்மளோட கடன் வந்து தீரணும் அப்படின்னா எதை பற்றியும் நம்ம பயப்படக்கூடாதுன்னா கம்பல்சரி தங்க நேரம் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற நான் நம்புகிறேன் சரியா நாலு நாற்பதுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் என்ன பண்ணணும் இருபது நிமிஷம் அப்படின்னா அதை ரெண்டாக பிரிச்சுக்கணும் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் முதல் நாலு நாற்பதுலேருந்து நாலு ஐம்பது வரைக்கும் என்ன பண்ணணும் நம்மளுடைய டுடு லிஸ்ட்டை போடணும் டுடு லிஸ்ட்னால் என்ன இப்போ வந்து நம்மளுடைய இலக்கை வந்து மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா தேவை கண்டிப்பாக சாத்தியம் நண்பர்களில்லை இது ஒரு சாதாரண விஷயம் ஒரு லட்சம் ரூபா மாதம் சம்பாதிக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் அதில் நாலு ஐம்பதுலேருந்து நாலு நாற்பதுலேருந்து நாலு ஐம்பது வரைக்கும் அந்த பத்து நிமிஷம் நம்ம வந்து டுடு லிஸ்ட்டு போடணும் நமக்கு இன்றைக்கி மூவாயிரூவா வேணும் மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா வேணும் அப்படின்னா என்னென்ன பண்ண போகிறோம் இன்றைக்கினோட பட் டு டுடு லிஸ்ட்டு என்ன அதை வரிசையாக எழுதணும் நம்ம டாஸ்க் ஒன் டாஸ் டூ டாஸ் த்ரீன்னு போட்டு டுடு லிஸ்ட் ஒரு பத்து கம்பல்சரி எழுதிருக்கணும் நாலு ஐம்பதுலேருந்து அஞ்சு கடைசி பத்து நிமிஷம் அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் ப்ரியாரிட்டி பண்ணுறதுனா என்ன இந்த யாரை சந்திக்கணும் எந்த கிளைண்ட்டை சந்திக்கணும் அந்த கிளையண்டை சந்திக்கிறது என்ன நோக்கத்தோட எவ்வளோ பணம் இந்த பிஸ்னஸ் நடக்க போகுது இந்த பிஸ்னஸ் நடந்தால் நமக்கு எவ்வளோ காசு வர போகுது அதை மாதிரி டூ லிஸ்ட் போட்டு யாரை சந்திக்கணும் முதல்ல நம்ம கிளையண்டை மீட் பண்ணும்போது எல்லோரும் பண்ணுறது என்னன்னா கிளையண்டை மீட் பண்ண போகிறோம்னா முதல்ல அப்பாயின்மெண்ட் செல்லிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட் செல்லிங் வந்து சரியாக இருக்கணும் அதனால் ப்ரியாரிட்டைஸ் யார் யாரை சந்திக்க போடுறது முறைப்படுத்தி முன்னிலைப்படுத்தி எழுதுறது தான் ப்ரீயரிட்டைஸ் நான் திருப்பி சொல்கிறேன் பாருங்கள் நாலு நாலு நாற்பதுலேருந்து அஞ்சு ரொம்ப குரூஷியல் இருபது நிமிஷம் அதில் பத்து நிமிஷம் டுடு லிஸ்ட்டு போடணும் என்னென்ன செயல்கள் பண்ண போகிறோம் நாலு ஐம்பதுலேருந்து அஞ்சு கடைசி பத்து நிமிஷம் அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ண போகிறோம் இது தான் கோல்டன் அவருடைய ஒரு எசன்ஷியல் பார்ட் திருப்பி நான் சொல்கிறேன் முதல் இருபது நிமிஷத்தில் பத்து நிமிஷம் சுய பிரகடனமோ அல்லது ஆடியோ மெசேஜோ கேட்குறது அடுத்த நாலு இருபதுலேருந்து நாலு நாற்பது இலக்குகள்லாம் எழுதுறது ஆறு விதமான கோல் இருக்குது ஆறு விதமான கோலையும் எழுதுறது நாலு நாற்பதுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் டு லிஸ்ட்டு ப்ளஸ் பிரியாரிட்டி இதை மட்டும் நம்ம சரியாக டெய்லி செஞ்சுட்டு வந்தோம்னா நண்பர்களே ஒரு தொண்ணூறு நாள் செஞ்சு பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதை ஏன் காலையில் நாலு மணிக்கு சொல்கிறது நிறைய காரணம் இருக்குது நாலு டு அஞ்சு இது தான் நாலு டு அஞ்சு மட்டும் இதை பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை மாறும் நண்பர்களே நமக்கு ந நமக்கு நிறைய கடன் இருக்கலாம் பிரச்சனை எதை பற்றியும் கவலை இல்லை நிறைய பேருக்கு கமிட்மெண்ட் இருக்கலாம் நமக்கு பட்ஜெட்டில் துண்டு விழுந்துக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு போர்வ பெட்ஷீட் எல்லாமே அடுத்தது கனவுகள் இருக்கும் நிறைய பேருக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும் இது எல்லாத்துக்கும் ஒரே திரு தங்க நேரம் இந்த தங்க நேரத்தை மட்டும் முறையாக அறுபது நிமிஷம் பண்ணால் வாழ்க்கையை மாறும் நண்பர்களே இதை நாம் மட்டும் பண்ணாமல் நம்ம குடும்பத்தாரையும் பண்ண சொல்லும் நம்மளோட குழந்தைகளையோ நம்மளோட மனைவி மற்ற அப்பா அம்மா யாராக இருந்தாலும் சரி இதை இதை பண்ணி பாருங்கண்ணா மா மாணி நண்பர்களே நாலு டஞ்சு தூங்கவே கூடாது யார் ஒரு இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ குழந்தைகள் தானாக அப்பாவை பார்த்து நம்ம தான் ரோல் மாடல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம குழந்தைகள் செய்யும் நம்ம குடும்பமே செய்யும் இதுதான் ஒரு சக்ஸஸ் சிகரெட்டு எல்லோரும் தங்கினா என்ன பண்ணுங்கள் வாழ்க்கையை தலைக்கீழாக மாற்றுங்க வெற்றி அது தவிர நமக்கு வேறு எந்த கான்செப்டும் இருக்கக்கூடாது அது வரணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பர்மனெண்ட்டாக തങ്ങനം ഒരേ ഒരു വിഷയം തന്നെ സിയോൺ ടാപ്പ്